நவ்நீத், எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தினுடைய விளைவே, அடிப்படை பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று வந்து அவங்க போராட்டம் தொடங்கின நாள்லேருந்து ஊடகத்துலேருந்து வந்து பெரிய ஒரு அட்டென்ஷன் இல்லாமல் இருந்தது. போக போக தான், ஒரு கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே போகும்போது தான் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியாவே வந்து முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதி, இது நீங்கள் வந்து தமிழக அரசு இதில் வந்து தலையீட்டு செய்து இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் லேபர் மினிஸ்டர் மன்சுக் மாண்டியா ஒரு முதல்வருக்கு லெட்டர் எழுதியிருந்தார். செப்டம்பர் தேதி உங்களுக்கு வேணால் சொல்கிறேன். அவர் லெட்டர் மத்திய அரசுலேருந்து லெட்டரே போயிடுச்சு அது. ஸோ 25 செப்டம்பர் அன்றைக்கி மன்சுக் மாண்டியா தொழிலாளர் அமைச்சர் வந்து முதல்வருக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்போயே அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போது கூட வந்து திமுக வந்து இன்னும் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அவங்க வந்து ஒரு மத்திய அமைச்சகத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் வருதுன்னா, ஏன்னா இது வந்து இங்கே மட்டும் ஒரு செய்தியாக இல்லை, இன்னைக்கு சர்வதேச அளவில் வந்து சாம்சங்ன்றது ஒரு சர்வதேச நிறுவனம். இல்லை என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கோம், இல்லை அவர் வந்து இன்டர்வியூ, நீங்கள் வந்து பீஸ் டாக்ஸுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணுங்க, என்ன இருக்கோ அது தீர்வு இல்லை தீர்வு வச்சு போட்டோம், அது இப்போ தான் போட்டாங்க, நடத்தியா இல்லை இல்லை நான் கேட்குறேன், வெயிட் பண்ணி அந்த ஸ்டெப் இப்போ எடுத்திருக்காங்க. பட் கடிதம் வந்தது 25 செப்டம்பர் அன்னைக்கு. ஸோ ஒரு அதுலேயே ஒரு ஏன்னா மத்திய அரசுக்கு வந்து இது ஒரு அழுத்தம் வரணும்னா, மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஒரு கொடுக்கணும்னா வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. இது வந்து சர்வதேச பிரச்சனை இது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் படிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் நியூயார்க் டைம்ஸ்லேருந்து வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து இன்றைக்கி சாம்சங்கோடைய ஸ்டாக்கை வந்து அதோடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது, சாம்சங்குக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ சர்வதேச அளவில் சாம்சங்குடைய பேரும் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நாங்கள் ஸ்லோவாக இப்போது அவர் சார் ஒன்று சொன்னார், அதே ஸ்ரீபெரும்புதூரில் அதே சாம்சங் பக்கத்தில் மோட்டரோலா கம்பெனி இருக்குது, ஏன் அங்கே சிஐடி வேணும்னு கேட்டிருக்காங்களா? இல்லை அங்கே ஒரு பே ஒரு ஒரு அடிப்படை பக்கத்தில் அது ஒரு கார்பரேட் கம்பெனி தான், அது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான், ஏன் வந்து மோட்டரோலாவில் வந்து கேட்க மாட்டேன்றீங்க? அப்போ மோட்டரோலா பிரச்சனையே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ போராட்டத்துல உள்நோக்கம் இருக்கு. அதாங்க சி ஏன்னா ரெண்டு அரசாங்கங்களும் எவ்வளவு ஆதரவா இருக்காங்க பாருங்க, இல்ல நிறுவனத்துக்கு இல்ல ஆதரவா இல்லங்க, அவங்களோட போராட்டத்தை யாரு நடக்கிற பிரச்சனை பேசல, இருங்க அக்னி, அவங்களோட போராட்டத்தை யாரு கொச்சைப்படுத்த முடியும்னா அவங்களோட வாழ்வாதாரம். நான் ஒரு சாம்சங் ஊழியனா இருந்தா எனக்கு அது வழி தெரியும், ஆனா அது வந்து ஒரு நிறுவனத்துக்கும் அந்த ஊழியருக்கான ஒரு போராட்டம். அப்படி இருக்கிறச்சு நீங்க மூணாவதா ஒரு மத்தியஸ்தம் பண்ணும்போது அது தேவையா? நாங்கள் உங்களோட பேசுகிறோன்னு அந்த நிறுவனம் சொல்கிறோம், இது நியாயமான கோரிக்கை. எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து ரெகக்னிஷன் இருக்குது, இன்னொன்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது வந்து அந்த தொழிற்சங்கத்தின் ரிஜிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அந்த கம்பெனி அதை ரெகக்னைஸ் பண்ணணுமா இல்லையான்றது சட்டத்தில் இருக்கா, கம்பல்சரியான்றது எனக்கு தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழக அரசு வந்து தாமதப்படுத்தியிருக்கு, அதெல்லாம் ஓகே பரவாயில்ல, பட் அது அந்த நிறுவனம் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா. நீங்கள் எவ்வளோ யூனியன் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கு ஒரு கோரம் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணலாம். பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரெகக்னைஸ் பண்ணணும் கார்பரேட், எந்த கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, அது ரெகக்னைஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க, அது பண்ணாதது சாம்சங்கினுடைய குற்றமா? இல்லை நான் அடிப்படையாகவே கேட்குறேன், இந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது? அரசுக்கிட்டையா, சாம்சங் நிறுவனத்துக்கிட்டையா, இல்லை போராடுறவங்ககிட்டையா, எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், இந்த நிறுவனம் வந்து ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து போராட்டத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கும் போது வந்து சாம்சங் நிறுவனம் இமீடியட்டாக என்ன சொல்கிறாங்க, ஒரு இது நாங்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து கன்சர்ன்ட் அந்த ஊழியர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம், நாங்கள் அதை வந்து நிவர்த்தி செய்வோம். அவங்க ஒரு வந்து அறிக்கையாக கொடுக்குறாங்க, அவங்க ஒரு இன்டர்னல் இமெயில் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பவுண்டு டு, அதாவது வந்து ஏன்னா இது ஒரு பன்னாட்டு நிறுவனம், ஸோ இந்திய அரசுக்கும் அது அவங்களுடைய கடமை இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க ப்ரோட்டோக்கால் பிரகாரம் பண்ணலன்னுவீங்களேன், அவங்களுக்கே அது ப்ராப்ளமாக தான் இருக்கும். அப்படி பண்ணிட்டு அவர் சேர்த்து சொல்லிட்டாரு, நல்லது. என்ன ஊழியர்கள் தரப்புகள் ரொம்ப கவலையோடு பேசுகிறாரு, இந்த கவலை நான் ரொம்ப வரவேற்கிறேன். சாம்சங் நிறுவனத்துடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? 40,000 கொடுக்குறாங்க, 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 936% ப்ராஃபிட், 10 மடங்கு மூலதனத்தை விட லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி. அதாவது வெளியிருந்து எவ்வளோனாலும் பேசலாம், நீங்கள் வந்து ஏன் அங்கே மோட்டரோலாவுக்கு போகலன்னா, எங்கே தொழிலாளிகள் சிஐடிக்கு வராங்களோ அங்கே தான் சங்கம் அமைக்க முடியும். சொல்லிட்டோம், அங்க இருக்கிற ஊழியர்கள், பெண் ஊழியர்கள், ஆண் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து 2 ரோபோக்கு நடுவில் வேலை பார்க்குறாங்க. 13 செகண்ட்ஸுக்கு ஒரு ஏசி, 11 செகண்ட்ஸுக்கு ஒரு வாஷிங் மிஷின், 5 மணி நேரம் கண்டினியூஸாக அவங்க வந்து கழிப்பறைக்கு போக முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா 2 இயந்திர மனிதனுக்கு நடுவில் ஒரு உயிர் உள்ள தொழிலாளி வேலை பார்க்குறான்.
கொரியாவில் வந்து 4.75 சம்பளம், அந்த சம்பளத்தை இங்கே 12 தொழிலாளிகளுக்கு இதே சாம்சங் இந்தியா வந்து கொடுக்குது. இதுதான் அங்கே இருக்கிற ஒர்க் நேச்சர். இதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் 17 ஆண்டுகளுக்கு சங்கம் ஆரம்பிக்கல. எதிர்ப்பு நடக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் அன்காம்ப்ரமைசிங்காக சிஐடி போராட்டம் நடத்தி உரிமையை நிலைநாட்டுறாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்து நேராக வர்றாங்க, நீங்கள் எங்களுக்கு சங்கம் அமைச்சு கொடுங்கன்னு. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக ஒரு நியாயத்தை கேட்பதற்காக சட்டத்தின்படி சங்க அங்கீகரிக்கிறோம், போராட்டத்தை நடத்துகிறோம். இதெல்லாம் நீங்கள் வெளியிருந்து பேசுகிறீங்கல்ல, ஆலோசனை சொல்கிறீங்கல்ல, இதுக்கு பின்னாடி டெக்னிக்கல் ஒரு அரசியல் இருக்குல்ல, ஏன் அங்கே இருக்கிற ஊழியருடைய இந்த சுரண்டலை ஏன் உங்களால் யாருனாலும் பேச முடியல? ஓகே நவநீத், இல்ல இது திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து பல பன்னாட்டு உள்நாட்டு நிறுவனம் இருக்குது, பல மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. ஒரு இதே திமுக ஆட்சியில் இருந்தபோது 2007 பிரிக்கால் உடைய ஹெச்ஆர் மேனேஜர் இருந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிபிஐஎம்எல் தான் அங்கே யூனியன் இருந்தது, வன்மையாக கண்டிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது, ஹெச்ஆர் மேனேஜர் ஹெச்ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஹெச்ஆர் கோயம்புத்தூரில் பிரிக்காலுடைய தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிபிஎம்எல் தான் அங்கே வந்து இருந்தது. அதுக்கு வந்து ஆதரவாக வந்து அவங்களை வந்து 2 times லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் வந்து அந்த கேஸ் போடுறாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த பக்கம் சரி, இவ்வளோ தூரம் இவங்க ஆதரவாக பேசுகிறாங்களே, ரொம்ப சிம்பிள். நான் அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை சார், மதுரையில் ஒரு பத்திரிக்கை எரிஞ்சுது சார், எரிச்சாங்க, ஒரு 3 ஊழியர்கள் இறந்தாங்க. அதுக்கு ஏதாவது சிஐடி ஏதாவது பேசினாங்களா, இல்லை ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இப்போ டாடா குரூப் எடுத்தால் டாடா குரூப் வந்து இவ்வளோ கோடி இருக்குன்னு, அதில் வந்து ஒரே ஒரு யூனிட்டை போய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டில் இருக்குன்னு பாங்க, இல்லை அது ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. நீங்கள் பொத்தம்பதுவாக சொல்லாதீங்க, இந்த யூனிட்டு இங்கே இருக்கக்கூடிய சீபெருமுதர் யூனிட்ல, வாஷிங் மிஷின் யூனிட்ல எவ்வளோ வந்ததுன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அவர் என்ன சொல்றாரு, ஒரு உழைப்பு சுரண்டல் நடக்குது, அதுக்கு எதிராக எங்ககிட்ட வர்றாங்க, நாங்கள் அதை அமைச்சு கொடுக்கணும்னு நிற்கிறோம், இவ்வளோதான் சிம்பிள் லைன்னு அவர் சொல்றாரு. இதை நம்ம போட்டு அதிகமாக நீங்க ஒரு டோ டேட்டா கரெக்டாக சொல்லி பிரசன்ட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதுன்றது. அப்படி அந்த பிரச்சனை இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் முதல் நாளே என்ன பண்ணிருப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்றது போய் சொல்லியிருப்பாங்க. என்ன மேக்ஸிமம் வேலையை விட்டு தூக்க போறாங்க சாம்சங், நீங்க சொல்லக்கூடிய 2 ரோபோக் நோட்டில் வேலை பண்ணக்கூடிய ஊழியர்களா இருந்தா நீங்க எவ்வளவு இடத்துல வெளியில வந்து ஊழியர்கள் வந்து பேசல, விசில் ப்ளோ எல்லாம் இருக்கிறது இல்லையா, எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதிக சுமை இருக்கிறதுன்றது வந்து வெளில வந்து சொல்ல போறாங்க. ஒரு என்ன மீடியாவில் போய் கவர் வரக்க போதும் இல்லையா, அது என்னமோ நீங்க வந்து எடுத்து பண்ணாதான் அது வந்து அது பெரிய விசேஷமா. அது அப்படி சொல்றதுக்கான ஜனநாயகம் நாட்டில் இருக்கா? வரவேற்கிறோம் உங்களை வந்து அந்த அவங்க ஏத்துக்கவே இல்லாத போது நீங்க ஏன் இதுக்குள்ள வரீங்க? பிக்சர் நடக்க போராட்டம், அதுதான் நான் கேக்குறேன், அதுதான் நான் கேக்குறேன். ரைட் சார், ரெண்டு விஷயம் தான். அரசுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா? ஏன்னா ஏதாவது ஒரு லீகல் பைண்டிங் இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். அரசுக்கு வந்து அவங்க ஏத்துட்டாங்க, அரசு வந்து சாம்சங் பக்கம் நிக்க கூடாது அப்படின்ற, இதுல ரெண்டு பேரும் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாத வரைக்கும் அரசு என்ன பண்ண முடியும்? அரசு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏற்பாடு தான் செய்ய முடியும், பிரிட்ஜ் தான் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து ஏத்துக்கலன்றாங்க, கோர்ட்ல இருக்க கேஸ் பாத்துக்கிறாங்க. மேற்கு வங்கத்துல குடுக்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க, ரட்டன் டாட்டாவோட கையெல்லாம் போட்டாங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த அம்மா, அந்த போராட்டத்தை வந்து ஆட்சியே கவிழ்ந்து போச்சு. ஸோ ஒரு லெசன் இருக்கு, அந்த அது அங்கேருந்து போய் அந்த அந்த நிறுவனம் வந்து குஜராத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சியே போச்சு. ஒரு என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு இடம், இது கூட ப்ரொடக்ஷன்ல நடக்கிற இடம், வெறும் லேண்ட் கையகப்படுத்தினதுக்கு யாரு? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான். இப்ப இவ்வளவு ஆதரவா பேசக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு அந்த லேண்டை கொடுக்குறாங்க, அந்த லேண்டுக்கு எதிர்த்து போராடின மம்தா பானர்ஜி ஆட்சி பிடிச்சா கம்யூனிஸ்ட் இல்ல. அப்போ அதுதான் காரணம். இல்ல நான் சொல்றேன், கேரளால ரொம்ப கடுமையா போட்டுருக்காங்க, பினராயி விஜயன் ஆட்சிக்கு வந்துட்டு தான் இருக்கு. நான் மேற்கு வங்கத்தை சொல்றேன், மேற்கு வங்கத்தை. ஏன்னா ராஜகம்பீரன் சார் சொன்னார் இல்லையா, போச்சுன்னா யாருக்கு நட்டம்னா ஒரு ஒரு ஆட்சியே போயிருக்குங்க இந்தியால.
இல்லங்க, அது ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உங்களுடைய நிறைவு பார்வையை சொல்லிருங்க. கடைசி கருத்து இப்போ இதே கேரளாவில் நான் இப்போ தான் படிக்கிறேன். கேரளா அரசு ஒரு ஐடி மேஜர், ஜெர்மனியில் கூட ஐடி மேஜரோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து என்ன சுரண்டல் இல்லையா? கேரளாவில் பண்ணாலும் சுரண்டல் கிடையாது. ஆனால் கேரளா அரசு பண்ணலாம், ஏன்னா அந்த சுரண்டல் கிடையாது. மற்ற அரசுலாம் பண்ணால், மற்ற இவங்கெல்லாம் பண்ணால் மட்டும் சுரண்டல் இல்லைங்க. எம்ஓயு சைன் பண்ணுறது விஷயம் இல்லை, சங்க சங்கம் அமைக்கிறதா இல்லை. நான் சொல்றேன், பினராயி விஜயன் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு படிச்சாருன்னு இல்லை, செலக்டிவாக வந்து பேசக்கூடாது. இல்லை, நான் அந்த அந்த இவங்க எம்என்சிஸ் வந்து கேரள மாநிலத்துடைய சட்டங்களை பின்பற்ற வேண்டும் நான் உறுதியாக இருக்கிறேன். இருக்கு, நான் என்ன சொல்றேன், சைனே பண்ணக்கூடாதுன்ற, அதுவும் சுரண்டல் தானேன்றேன். இந்தியாவில் இருக்கிற கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்றேன். வேலை பார்க்கறதே சுரண்டல் கிடையாது. அப்படிதான் சொன்ன, வேலைக்கு உரிய அங்கீகாரமோ மதிப்பும் கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் சுரண்டல். இத்தனை நான் என்ன சொல்ல, இத்தனை 22 வருஷமா 10 வருஷமா எவ்வளவு வருஷமா சாம்சங் நிறுவனம் இங்க இருக்குது, இத்தனை வருஷமா பிரச்சனை இல்ல. அவங்க அந்த ஊழியர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அடிப்படை பிரச்சனை இருக்குது, மாற்று கருத்தே இல்ல. அத இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு அவங்க பேசிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னல பிரச்சனை இருந்திருக்கிறது அது சமரசமா தீர்த்திருக்காங்கன்னு யாருக்கா டீடைல் இருக்கா? இப்போ ஒரு பிரச்சனை வந்தனால நீங்க சொல்றீங்க, இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல பிரச்சனை இல்லாம எந்த ஒரு ஏதாவது நிறுவனம் சொல்லுங்க பிரச்சனை இல்லாம இருக்காது. அப்போ இருக்கச்ச சாம்சங் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்காங்க, பேசி தீர்த்திருக்காங்க. அதனால தானே சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்ககிட்ட இருக்கிறதே இந்த அமைப்பு தானே சொல்கிறாங்க. அவங்க புதுசாக இதுக்காக அமைச்சா கூட சொல்ல நம்ம, ஐயோ சரி ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு ஐவாஸ் தான் இது, ஏதோ புதுசாக அமைப்பு வச்சு நாங்களே வச்சுருக்கோம் நடத்துன்னு. அவங்க ஆல்ரெடி எங்களோட நடைமுறையில் இருக்கிறது, இந்த அமைப்பு இருக்கிறது, இது வழியாக பேசி தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் இல்லை மாற்றுக்கிறது இருக்காங்க. அதில் இருக்கிற ஊழியர்கள் மாற்றுக்கிறது இருக்காங்க. அவங்க வந்து இவங்க சொல்கிற மாதிரி சிஐடி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. லாஜிக்கலாகவே சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நீங்களே பேசி தீர்த்துக்குங்க. பேசி தீர்த்து நீங்கள் ஒரு உடன்பாடுக்கு வந்த பிறகு நீங்கள் அந்த அதே நிறுவனத்துக்கிட்ட கேளுங்க, எங்களை அங்கீகரிக்க சொல்லுங்கன்னா சிஐடி வரலாம். அதை விட்டு நீங்கள் இப்படி தான், ஏன்னா பெரும்பாலான நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ அதாவது அந்த ஒரு பேங்க் யூனியனா இருந்தாலும் சரி, எதுவுமே அவரு அவர் ஊழியரா இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு, ஆனா அந்த ஊழியர் சங்க தலைவரா இருப்பாரு. நீங்க அதே மாதிரி ரயில்வேல எடுத்துருவீங்க, அவரு வந்து எங்க இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலயும் யூனியன் தலைவர்கள் அவங்க சொல்லக்கூடியவங்க வந்து அந்த அந்த இடத்துல வேலை பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களா? சாம்சங் கூட கேள்வியா தான் இருக்கிறது. சரி, நன்றி.